வெல்கம் கைஸ், வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் தி ஷோ வித் நோ நேம். இன்னே இந்த ஷோக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் டிசைட் பண்ணல. சோ இப்பொழுதுக்கு லெட்ஸ் ஜஸ்ட் கால் இட் ஸோ நேத்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் இங்க ரெடியா இருக்கு. இதை வச்சு நான் மட்டர் பன்னீர் பண்ண போறேன். நாட் டு பி கன்ஃபியூஸ் வித் பட்டர் பன்னீர், பட் மட்டர் பன்னீர். ஓகே, சோ நான் போக போக உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நான் சொல்ல போறேன். அதைய வச்சு நீங்க இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. So first, let's light the stuff. Style up, yeah. அடிக்கப் போறாங்க மம்மி எனக்கு. இந்த what do you call this? இந்த vessel-ல நான் ஆல்ரெடி oil வச்சிருக்கேன். I have about 2-3 tablespoons of oil in it. அது போதும் இந்த ரெசிபிக்கு. நாங்க வந்து இந்த ஒரு கிரீம் ஆகட்டோ, பட்டர் ஆகட்டோ, ஒரு கேஜுவல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நல்ல சிம்பிளான ஹெல்தியான ரெசிபி. நான் இதை வந்து க்ளோஸ் அப் எடுத்துன்னு போறேன். ஓகே ஓகே. ஸோ இங்க ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படியே ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. எதுவுமே காம்ப்ளிகேட்டடா சாப் பண்றதெல்லாம் தேவையில்லை. ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. இதுல ஆனியன்ஸ் வந்து ஓவர ஃப்ரை ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டா டிரான்ஸ்லூசன்ட் ஆனாலே போதும். ப்ரௌன் ஆகக்கூடாது ஆனியன்ஸ். ஓகேயா, சாஃப்ட் ஆனாலே போதும். எதுக்கு ரொம்ப தண்ணி ஏறிடுது? நீங்க ஆனியன்ஸ் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்துடுங்க, இல்லைன்னா இப்படிதான் ஆகும். இட் இஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர். இதனால என்னன்னா உங்க டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். இது ஆக்சுவலி நீங்க இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்லி ஸ்கிப் பண்ணிட்டு இதுல வர இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே நீங்க மிக்சிலேயே போட்டு பண்ணலாம். பட் இதனாலே ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட், ஆக்சுவலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டுமே இருந்தால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. பட் என்கிட்ட ஒன்லி ஜிஞ்சர் பேஸ்ட் இருக்கு. ஸோ நான் ஜிஞ்சர் போட போறேன் அண்ட் டிரெக்ட்லி ஒரு 3-4 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக் போட போறேன். என்னமா கோவம் ஆயிருக்கேன் நீ இன்னைக்கு. எனக்கு கிச்சன் கொஞ்சம் கோவம் ஆயிருக்கு, என்னன்னு தெரியாது. பாருங்க டொமேட்டோ போடுறீங்க இதுல வந்து? இட்ஸ் ஓகே. டொமேட்டோ போடுறேன், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ. ரஃபா சாப் பண்ணிருக்கேன். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ தட் ஹஸ் பின் சாப் ரஃப்லி. இதை எதுவுமே ரொம்பவே சாப் பண்றது தேவையில்லை. இது கூட ரொம்ப தூக்காதது தேவையில்லை. இட் ஜஸ்ட் நீட்ஸ் டு பிகம் ஸ்லைட்லி சாஃப்ட். ரொம்பவே சாஃப்டாகிறது நாட் நெசசரி. சாரி அபவுட் தட். நீங்கள் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும்னா இப்போவும் போட்டுக்கலாம். ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக் ஓவர் தேர். நான் யூஸ்வலி ஆயிலுக்கு டைரக்டாகவே போடுவேன். பட் இன்னைக்கு தெரியாது என்ன ஆச்சு.
Ooh, the smell is already lovely. I wish you guys could smell it. Oh. Okay, so now we have chilies. Chop roughly and just add it in there. எனக்கு ரொம்ப ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும் ஸோ நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே சில்லிஸ் போட போகிறேன். நீங்கள் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு எப்படி இருக்கோ ஏற்ற மாதிரி சில்லிஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் இந்த சில்லிஸ் வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது ஸோ நான் இதை எக்ஸ்ட்ராவே போட போகிறேன். நான் சொன்ன மாதிரி இது உங்கள் டேஸ்ட் லெவலுக்கு டிபெண்ட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ சில்லிஸ் வேணுமோ அவ்வளோ சில்லிஸ் போட்டுக்கோங்க, எவ்வளோ கம்மியாக வேணுமோ அவ்வளோ கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள், டொமேட்டோஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நாங்கள் சால்ட் போட்டுடலாம். சால்ட் போட்ட உடனே ஆக்சுவலி டொமேட்டோ ரொம்பவே சாஃப்ட் ஆயிடும். ஸோ சால்ட் மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். That is enough. Oh my god. What a smell I think. What a smell. Super smell. Okay. இதை ஆஃப் பண்ணல, இது கொஞ்சம் கூல் டவுன் ஆன பேருக்கு இதை வந்து நாங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். I'll be back. ஓகே, ஸோ இந்த பாருங்க, அப்போவே நாங்கள் ஃப்ரை பண்ண அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ சில்லி மிக்சர் எல்லாம் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் மிக்சர் அதை போட்டுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சேம் கடாயை யூஸ் பண்ணலாம், நான் சேம் கடாயை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிக் டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன உடனே இதில் வந்து 1.5 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் பட் இதை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இமீடியட்டா வந்து உங்களுக்கு எப்படி எவ்வளவு ஸ்பைசி ஃபுட் பிடிக்குமோ அவ்வளோ நீங்க சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ரொம்ப கிரீன் சில்லி போட்டிருக்கேன் ஸோ நான் கம்மியாக தான் போட போறேன். 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி இமீடியட்டா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஆயிலுக்கு டைரெக்டாக போடுறோம், அதுக்கு தான் இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபுல் ப்யூரே அப்படியே போட்டுடுங்க. ஆல்ரெடி கலரை பண்ணாது. இதுக்கு நீங்க 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போடுங்க. 1, 2, little bit more and ஹல்தி ஒரு 1/4 ஸ்பூன். இந்த மசாலாவே நீங்க கொஞ்சம் கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ். ஓகே,
சோ லிட் எடுத்துட்டு இப்போ நாங்க வந்து இத ஹைல ஒரு 5-7 மினிட்ஸ் குக்க பண்ண போறோம். அது நல்லா oil வந்து செப்பரேட் ஆகணும். இதுல இருந்து கலர் சேஞ்ச் ஆகும், கன்சிஸ்டன்சியும் சேஞ்ச் ஆகும். பார்த்துட்டே இருங்க. இட் இஸ் லவ்லி. பாருங்க, ஆயில் நல்லா செப்பரேட் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கணும். சோ இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் மட்டர் பீஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா இங்க பன்னீர் வந்து ஃப்ரெஷ் பன்னீர். சோ அது ரொம்ப குக்கா இருக்கு, ரொம்ப டைம் எடுக்காது. பீஸ் போட்டுக்கோங்க. இது கிராம்ஸ் எல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்க, நான் ஏதோ அந்தாஜ்லதான் குக்கிங் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ பீஸ் இஷ்டமோ அவ்வளோ பீஸ் போட்டுக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இஷ்டம் வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பன்னீர் இது ரொம்ப பிடிக்கும்னா பன்னீர் போட்டுக்கோங்க. பட்டாணி பொட்டாணி பீஸ் என்ன சொல்றாங்க தமிழ்ல? பட்டாணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட போறேன். சோ நான் மிக்ஸியில கிரைண்ட் பண்ணதை அப்படியே வாஷ் பண்ணி அந்த தண்ணி தான் போட போறேன். சோ தட் அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகாது. எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா தான் பிடிக்கும். நாங்க ரைஸோட சாப்பிட போறோம். இது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்க அவ்வளோ தண்ணி போட்டுக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு புட் டூ மச் வாட்டர் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு. எங்களுக்கு லைக் ஐ செட், யூ வாண்ட் இட் டு பி எ லிட்டில் கிரேவியஷ். சோ நாங்கள் கொஞ்சம் தண்ணி போடுறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போடுறோம். ஓகே, தண்ணி போட்டு கொஞ்சம் லோ ஹீட்ல கவர் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். எங்கள் மம்மி என்னோட வீடியோ நடுவில் வந்து வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஓகே. இதை பாருங்க, டெலிஷியஸ். கொஞ்சம் லோல பண்ணிடலாம். இப்போ எங்க ஃபைனல் டச், கொஞ்சம் கரம் மசாலா half a spoon போடுங்க. போடுவோம். என்ன ஸ்பைசஸ் நிறைய போட்டிருக்கோம். மை காட், கரம் மசாலா போட்ட உடனே அந்த ஸ்மெல் இதை வந்து அப்படியே நீங்க ரைஸோட சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். பட் பரோட்டா, ரோட்டி, தோசா எது வேணாலும் அதில் போட்டு சாப்பிடலாம். யம்மி. நவ் சம் கொரியாண்டர், கொத்தமல்லி, இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் ஹைல குக் பண்ணிடலாம்.
இதோட டேஸ்டே வந்து ஹைல குக் பண்றதுதான். சோ அந்த மசாலா வந்து நல்லா பர்ன் ஆகி அது எப்படி சொல்றது, தவா புலா மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா. சோ அது குக் ஆகி குக் ஆகி குக் ஆகி அதோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் வெளியே வரும். சூப்பர் சூப்பர். ஜஸ்ட் ஃபார் 1 மினிட் நீங்க ஹைல ஓபன்ல குக் பண்ணுங்க. அண்ட் சுவையான மட்டர் பன்னீர் ரெடி. So, yummy-ana matar paneer ready. என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் இப்போவே சாப்பிட போறேன். ரொம்ப சூடா இருக்கு. ப்ளீஸ் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. நான் பண்ண வேலையை நீங்க பண்ணாதீங்க. இந்த ஷோல என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கூட கத்துட்டு இருப்பீங்க. That's it. My God, that was, my mouth is burning. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இதை பிடிக்கும். இட் இஸ் அப்சல்யூட்லி டெலிஷியஸ். இதுக்கு மேல வேணும்னா கொஞ்சம் நீம்பு போட்டுக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் I can't wait to eat this. So thank you for tuning in. So இந்த ரெசிபி பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஈஸியா இருந்ததா மொக்கையா இருந்ததா எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஸ்வீட் டிஷ் பண்ணலாம் திங்க் பண்றேன். So any suggestions, please let me know. Thank you guys for tuning in. Love you all. Eat healthy, be happy.